வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திர நிர்மல். இலங்கைக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ இன்று ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு இலங்கையை வந்தடைந்தார். அவருடன் 36 பேர் கொண்ட தூதுக்குழு இலங்கை வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று அவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இச்சந்திப்பு சற்று முன்னர் இடம்பெற்றது. இதேவரை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவையும் அவர் சந்திக்க உள்ளார். வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அவர் வெளிவிவகார அமைச்சரின் அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றையும் நடத்தவுள்ளதுடன் கொச்சிக்கட அந்தோரையார் ஆலயத்திற்கும் செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இராஜாங்க செயலாளரின் இலங்கை விஜயம் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை என முன்னாள் ராஜதந்திரி தமர குணநாயகம் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு எதிரான கூட்டணியை ஏற்படுத்துவதற்காகவே அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றார் என முன்னாள் ராஜதந்திரி தமர குணநாயகம் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு எதிராக இலங்கை அமெரிக்காவுடன் இணைவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதே இந்த விஜயத்தின் நோக்கம். சீனாவுக்கு எதிரான கூட்டணியை ஏற்படுத்துவது குறித்து மைக் பாம்பியோ முன்னர் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வெளிவிவகார கொள்கையை அறிவித்த பின்னரே அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் தமது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் என முன்னாள் ராஜதந்திரி தாமர குணநாயகம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 8,870 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்கள் 457 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 8,870 உயர்வடைந்துள்ளது. திவுளப்பட்டிய வேலியகுட கொரோனா கொத்தணியில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த 447 பேர் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மத்திய நிலையத்தில் 10 பேர் கொரோனா தொற்றாளர்களாக நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திவுளப்பட்டிய மற்றும் வேலியகுட கொரோனா கொத்தணியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,396 உயர்ந்துள்ளது. தற்போது நாட்டில் 32 வைத்தியசாலைகளில் 4,808 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,043 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் சில போலீஸ் அதிகார பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு முதல் மேலும் 4 போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறை வடக்கு, பாணந்துறை தெற்கு, ஹோமாகமம் மற்றும் மொரட்டுவா ஆகிய பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் 37 போலீஸ் பிரிவுகளிலும், கொழும்பு மாவட்டத்தில் 21 போலீஸ் பிரிவுகளிலும், குருணாகல் மாவட்டத்தில் 5 போலீஸ் பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் 5 போலீஸ் பிரிவுகளிலுமாக 68 போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ளது என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் பூண்டுலோயா எரோ தோட்ட பகுதியில் உள்ள ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹொத்மலை பூண்டுலோயா எரோ தோட்ட பகுதியில் உள்ள ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 10 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பேலியக்கொட மீன் சந்தையில் தொழில் புரியும் குறித்த நபர் அண்மையில் வீடு திரும்பியுள்ளார். இதன்போது சில இடங்களுக்கு சென்று வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர் சென்ற இடங்கள் மற்றும் தொடர்பை பேணியவர்கள் விவரம் திரட்டப்பட்டு வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பேலியக்கொட கொத்தணி பெறுவலை அடுத்து இவரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கையை சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்டிருந்தனர். பரிசோதனை முடிவு நேற்று வெளியான நிலையில் அவருக்கு தொற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று பூண்டுலோயா நகரம் தற்காலிகமாக முடக்கப்பட்டு தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு காத்தான்குடியில் 27 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட காத்தான்குடியில் நேற்றைய தினம் 27 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வேலியகுட மீன் சந்தை கொரோனா தொற்றுடன் தொடர்புடையதாக இனம் காணப்பட்ட வாழைச்சேரியை சேர்ந்த மீனவர்களுடன் தொடர்புடையவர்களாக காணப்பட்ட காத்தான்குடியை சேர்ந்த 5 மீனவர்கள் உட்பட கொரோனா தொற்றுக்குள்ளான மாவட்டங்களில் இருந்து காத்தான்குடிக்கு வருகை தந்து சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய சுய தனிமைப்படுத்தலில் இருந்த 27 பேருக்கு இந்த PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர்.
காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜுவல் நசீர்தீன், மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் அசத் ஹசன் ஆகியோர் முன்னிலையில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் எம் பசீர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தாதியர்கள் இவர்களிடமிருந்து PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெற்றுக்கொண்டனர். குறித்த மாதிரிகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட உள்ளதாக காத்தான்குடி சுகாதார அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்தன. இதன்போது காத்தான்குடி நகரசபை தவிசாளர் SH அஸ்பர் உட்பட போலீசாரும் சமூகம் அளித்திருந்தனர். கிளிநொச்சியில் கொரோனா பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சியில் போலீசாரினால் விசேட கொரோனா பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 8 மணியளவில் கிளிநொச்சி நகரில் சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சுத்திகரிக்கப்பட்டதுடன் பொதுமக்களை விழிப்பூட்டும் ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. குறித்த நிகழ்வில் கிளிநொச்சி போலீஸ் அத்தியட்சகர், தலைமை போலீஸ் நிலைய அதிகாரி, போலீஸ் உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள், சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலும் கொரோனா விழிப்புணர்வு செயற்பாடுகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் போலீசாரால் இன்று காலை கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தித்துறை சாலைக்கு சொந்தமான பேருந்துகளில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டதுடன் ஒலிபெருக்கி மூலம் நகரில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி MMS லக்ஷ்மண் பண்டார் தலைமையில் இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாண போலீசாரினால் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் COVID-19 விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. இவ்விழிப்புணர்வு செயற்பாட்டில் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் மகேஷ் சேனாரண், யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மெனோஜ் ரணவில, யாழ்ப்பாண பிரிவு உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ உட்பட போலீஸ் உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது யாழ் நகரில் இருந்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு கொரோனா நோய் தடுப்பு விழிப்புணர்வு தொடர்பான ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுதல் தொடர்பான ஆலோசனைகளும் போலீஸ் அதிகாரிகளினால் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி செயற்படும் மக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகனா அறிவித்துள்ளார். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் பட்சத்தில் அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு முன்னால் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக போலீசாரின் விசேட உத்தரவு அடங்கிய ஸ்டிக்கர் காட்சிக்கு வைக்கப்படும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் போலீசாரால் விடுக்கப்பட்ட சட்ட விதிமுறைகளை மீறினால் அவர்களின் அசையா மற்றும் அசையும் சொத்துக்கள் முடக்கப்படும். உண்மையில் இந்த நோய் ஏற்படாது என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் IDH வைத்தியசாலை முதல் கோவிட் நோயாளர் கடந்த மார்ச் 11 இனம் காணப்பட்டார். அவர் சிகிச்சைக்காக IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அன்று முதல் பலர் அங்கு அனுமதிக்கப்பட்டனர். இப்போது வைத்தியசாலைகளின் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. ஆனால் அநேகமானோர் IDH வைத்தியசாலைகளிலேயே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனக்கு சுகாதார பிரிவினர் அறிவித்ததன் பிரகாரம் IDH வைத்தியசாலையில் எந்த ஒரு ஊழியருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை. அதன் இரகசியம் என்ன? புதிதாக ஒன்றுமில்லை. அதுதான் முகக்கவசம் அணிதல், கைகளை சுத்தமாக வைத்திருத்தல், அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சமூக இடைவெளியை கடைபிடித்தலாகும். அங்குதான் அநேகமான கோவிட் நோயாளிகள் உள்ளனர். எனினும் ஒரு ஊழியருக்கும் அல்லது சுகாதார பிரிவினருக்கும் இந்த நோய் பரவவில்லை. இவற்றை கடைபிடித்ததனால் இது சாத்தியமானது. ஆடை தொழிற்சாலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டமை குறித்து விசாரணை மேற்கொள்ள சட்ட அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டமை குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு சட்ட மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். குறித்த விசாரணை அறிக்கையை 2 மாத காலப்பகுதியினுள் சமர்ப்பிக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளதாக சட்ட மா அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கடத்தி செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மரக்குற்றிகள் பூநகரி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன.
சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரிமர குட்டிகள் பூனகரை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் ஜெயபுரம் காட்டில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சூட்சுமமான முதிரை மரக்குற்றிகளை ஏற்றியவாறு பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்றில் போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது குறித்த மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் பூனகரை போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த வாகனம் போலீசாரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது மரக்குற்றிகளை கற்களால் மறைத்து சூட்சுமமான முறையில் கடத்த முற்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. குறித்த மரக்கடத்தல் சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் குறித்த டிப்பர் வாகனமும் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட முதிரை மரக்குற்றிகளின் பெறுமதி 10 லட்சம் மதிக்கத்தக்கது எனவும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மைய நாட்களாக கிளிநொச்சி, பூனகரி, பவனியா, மன்னர் பகுதிகளில் சட்டவிரோத மரக்கடத்தல்கள் தொடர்பான விசேட சோதனை நடவடிக்கைகளின் ஊடாக பெறுமதி வாய்ந்த மரக்குற்றிகள் போலீசாரால் மீட்கப்பட்டவருக்கு நம்மை குறிப்பிடத்தக்கது. கலிபோர்னியாவில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக 1000கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க வனப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தல் எழுந்துள்ள நிலையில் அப்பகுதிகளில் குடியிருக்கும் 1000கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ கடந்த 2 மாதங்களாக எரிந்து வருகின்றது. இதுவரை 40 லட்சம் ஏக்கர்களுக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீயில் அழிந்து போன நிலையில் இதுவரை 31 பேர் உயிரிழந்துள்ளனர். 1000கணக்கான வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. மேலும் அப்பகுதியிலிருந்து வெளியேறும் அடர்த்தியான கருப்பு புகை சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதுடன் மக்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.